வணக்கம் நண்பர்களே. மிச்சாங் சைக்ளோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் கீழே சாஞ்சிருந்தது. நேற்று வந்து மாடியோட தரையை வந்து கிளீன் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடிகள்லாம் சாஞ்சிருந்ததோ அதை கொஞ்சம் கயிறு வச்சு கட்டினேன். கொடிக்கயிறு எல்லாமே வந்து அறுந்து போயிருந்தது. எல்லாத்தையும் வந்து முட்டு கொடுத்து ஒரு கொம்பு கொடுத்து எல்லாத்தையுமே கட்டியிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தியில் மாத்திரம் இந்த மாதிரி ஒட்டுப்பூச்சி நிறைய வந்துடுச்சு. நான் அதனால் ரேஷனில் போய் பொன் வண்டுன்ற ஒரு இதை வாங்கி பார் சோப் வாங்கி, ஏன்னா அதில் கெமிக்கல் ரொம்ப இருக்காது, நீங்கள் மற்ற எந்த இதை ஊற்றினாலும் செடி பட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த பொன் வண்டு வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியை நல்லா கரைச்சி அந்த தண்டு மேலே நல்லா விட்டுடணும். ஸ்ப்ரேயெல்லாம் பண்ணோன்னா ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் விடணும். கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, நான் இப்போ தான் விட்டுருக்கேன், நான் விட்டு அதை சரி பண்ணணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே அந்த பூச்சி தாக்குதல் இருக்குது. இதனால் நிறைய சிவப்பெரும்புகள் நிறைய வந்து இந்த தாக்குதலால் செடி வந்து பட்டு போயிடும். நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ மழை முடிஞ்ச உடனே எல்லா செடிகளுக்கும் விட்டுடுங்க. ஆனால் இந்த ஒரு செம்பருத்திக்கு மாத்திரம்தான் வந்திருக்கு, மற்ற செம்பருத்தியில் எதுலேயும் காணோம். அதனால் இதுக்கு விட்டுட்டு இந்த சோப்பை எடுத்து பத்திரமாக வச்சிடலான் இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்.